கட்சி என்பது எதை நோக்கின்னு இருக்குதில்ல. நீங்கள் எல்லாமே தனியார்மயப்படுத்திட்டு உயிர்காக்கும் மருத்துவம், அறிவு வளர்க்கும் கல்வி, உயிர் ஆகாரமாக இருக்கிற நீர், போக்குவரத்து எல்லாமே வந்து தனியார்மயப்படுத்தப்பட்டுச்சு. நீங்கள் வந்து மருத்துவத்தை தனியார்ட்டு கொடுத்துட்டு காப்பீடு தர்றேங்கிறது வேடிக்கை இல்லையா? கல்வியை தனியார்மயப்படுத்தி வியாபாரமாக்கிட்டு அதில் படிக்க போகிறதுக்கு பேருந்து கட்டணத்தில் நாங்கள் இலவசம் தர்றாங்கிறது எவ்வளோ பெரிய வேடிக்கையோ அது மாதிரி தான் இது. அதாவது மின்னணு பொருட்களுக்கு வரி குறைக்கலை, அதில் வர்றது திருகுக்கு வரி இல்லையா? படிக்கும்போதே உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு. அந்த இடையில வந்து சீமான் சொன்னது ஒன்றே ஒன்று, அந்த மருத்துவ காப்பீடுன்னு சொல்லி 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. நடைமுறைப்படுத்தினா பரவாயில்ல, அது நடைமுறைப்படுத்த முடியுமா சாத்தியக்கூறு இருக்கிறதான் முதல்ல பார்க்கணும். சொல்வதற்கு எல்லாமே சுலபமாக இருக்கலாம், நடைமுறைப்படுத்த முடியுமா? 10 கோடியில் 10 கோடி மக்கள், 120 கோடி மக்களில் 10 கோடி மக்களுக்கு அது கிடைச்சா போதுமா? 10 கோடி மக்களில் எந்த தரப்பினருக்கு போகும்? நாங்கள் வந்து வறுமை கோட்டு கீழ் உள்ளவர்களுக்கு 10 கோடி குடும்பத்துக்குன்றாங்க, 50 கோடின்றாங்க. ஒரே ஒரு அடிப்படை கேள்விதான், ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிற நிம்மதி என்னன்னா, இந்த நாடு என் நாடு, இந்த நாடு என்னை பாதுகாக்குங்கிறதான். அது கடைசியா ரகசியத்தே இராணுவ ரகசியங்கிறான். அந்த இராணுவத்தில் இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் நீங்க அந்நிய முதலீடு கொண்டு வந்துட்டு சாதாரண குடிமக்கள்கிட்ட நாட்டின் பாதுகாப்புக்காக ஆதார் அட்டை வாங்குவது எந்த வழியில் நியாயம்? நாட்டின் பாதுகாப்புக்கு இராணுவ தளவாடங்கள் அதில் உற்பத்தி செய்வதில் அந்நிய முதலீடு முழுக்க முழுக்க 100 உள்காடை திறந்து விட்டுட்டு அது எந்த வழியில் நீங்கள் எப்படி எனக்கு நம்பிக்கை வரும்? எந்த வழியில் நீங்கள் நாடு எப்படி பாதுகாப்பாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்க? ஒரு முதலாளி மக்கள் சேவைக்கு வருவானா, லாப தேவைக்கு வருவானா? அது எவ்வளோ பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும் முறையே தப்பு. சாமானியர் மக்களுக்காக இருக்கிற மாதிரி ஒரு பட்ஜெட்டை கொடுத்துட்டு அது சாமானிய மக்கள் சென்று அடைமான்ற ஐயப்பாடுதா இருக்கு. விவசாயிகளுக்கு வந்து அவங்க வந்து 11 லட்சம் கோடி எப்படி வரப்போகுது, என்னவா பிரிச்சு வரும், எப்படி வரும்ன்றது தெரியல. உரமானியமா இல்ல வேளாண் விளை பொருட்களுக்கானதா இல்ல உற்பத்தியில் உற்பத்தி செய்கின்ற பொருளை வந்து 1.5% மேற்கொண்டு அவங்க வந்து அதிகபட்சத்தை வாங்கிறேன்னு சொல்றாங்க. அது எப்படி வாங்குவாங்க என்பது புரியல. அதனால அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமான வசதிகளுக்கு வந்து திட்டங்கள் அறிவிச்சிட்டாங்க. 5.97 லட்சம் கோடி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றாங்க, கட்டுமான வசதிகளுக்காக 35,000 கிலோமீட்டர் ரோடு வசதி போட்டுருன்னு சொல்றாங்க. இது எதுவும் 2019 தேர்தலை முன்னிட்டு இருக்கிற ஒரு 3.5 ஆண்டு கழிச்சு 1.5 ஆண்டுக்கு அடுத்த 18 ஆயிடுச்சு, 19 பாராளுமன்ற தேர்தல் வருது. இதுக்குள்ள நீங்க அறிவிச்சதை பட்ஜெட் இல்ல, அப்ப வந்து இடைக்கால பட்ஜெட் தான் போட முடியும். ஆமா, நீங்க செயல்படுத்தி முடிக்க முடியுமா? இதையெல்லாம் செயல்படுத்தி முடிப்பீங்க அந்த 1.5 ஆண்டுகளுக்குள்ள. அதுதான் இப்ப 11 லட்சம் கோடி வேளாண் துறைக்கு ஒதுக்கி இருக்கீங்க, 1.5 ஆண்டுக்குள்ள அதை செயல்படுத்தி முடிப்பீங்களா, வந்து சேருமா? அப்ப இந்த அறிவிப்பு ஒரு இனிப்பா இருக்கும். அடுத்த தேர்தலுக்கு ஓ அரசு இதெல்லாம் செயல்படுத்தணும்னா எங்களுக்கு வந்து நீங்க மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கறதுக்கு தான் இந்த அறிவிப்பு. அதுக்காக தான் இந்த நிதிநிலை அறிக்கை பயன்படும். வேற இது மக்களுக்கானதா இது எங்க இருக்கு? துறை வாரியா பாத்தீங்கன்னா கல்வி சுகாதாரத்துக்கு 3 உள்காடு 4 உள்காடு வரி உயர்ந்திருக்கு. இல்ல சிமான, அப்புறம் ரயில்வேன்னு சொல்றீங்க, ரயில்வேனா எந்த இதுக்கு, தென் பகுதிக்கா, யாருக்கு, எந்த மாநிலத்துக்குன்னு விவரமா சொல்லுங்க. எதுவுமே முழுமைப்படுத்தாம இப்ப ரயில்வே திட்டம் ரயில்வே பட்ஜெட் தனியா இல்லாத காரணத்தினால இது ரயில்வே பட்ஜெட் இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குறோம் அப்படின்ட்டா அது வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன வரும் தெரியாது. முந்தினா ரயில்வே படிச்சுலாம் தமிழ்நாட்டில் வந்து இந்த ட்ரெயின் புதுசாக வரும், மீட்டர் கேஜ் இந்த பிராட்கேஜ் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ எதுவுமே இல்லை, பொதுவாக 19 சொல்லிட்டாங்க. அது 2019 தேர்தலை முன்னிட்டுன்னு சொன்னால் இல்லைன்னு அவங்க சொல்ல போகிறாங்க. ஏன்னா இடைக்கால பட்ஜெட் தான், அடுத்த வருஷம் அவங்க வந்து சமரிக்க முடியும், இனிமேல் பட்ஜெட் போட முடியாது. இதுதான் அவங்க கடைசி பட்ஜெட் நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை அது அங்கே அங்கே குறிப்பில் இல்லையே, எதுக்கு செலவிட போகிறாங்கன்னு சொல்லவே இல்லை. அதனால தான் சாமானிய மக்களுக்கு போடப்பட்ட பட்ஜெட்டாக தெரிந்தாலும் நடைமுறைப்படுத்தப்பட முடியுமான்னு தான் என்னுடைய ஐயம். சீமான் ஐயா என்ன சொல்கிறார் கேட்டு விடைபெறுகிறேன். அது வேளாண் துறையில் தான் வந்து மீன்வளத்துறை இருக்குது, அதை வந்து பிரிக்கணும்னு சொல்லிட்டு 2 நாள் கோரிக்கை இருக்குன்னு அந்த மீன்வளத்துறையை பற்றி ஒரு இதே வந்து தனி அமைச்சகம் கேட்கிற மத்தியில். ஏன்னா இங்க வந்து வரும்போதெல்லாம் சொல்லிட்டு போறாங்க, இப்ப அம்மா சுஷ்மா சுவராஜும் சரி, அம்மா நிர்மலா சீதாராமனும் சரி, இங்க வரும்போது இப்ப நமக்கு எல்லாம் கேட்கணும். அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதான் சொல்றாங்க, இப்ப நமக்கு வந்து மீன்வளத்துறைங்கிறது நீங்க நாட்டினுடைய மக்கள் உணவு தேவையில 30 விழுக்காடே நிறைவு செய்யுது.
அது அவ்வளவு சாதாரணமா விட்டுறக்கூடாது. ஒரு மீனவன் பாதிக்கப்படுறா, மீன் பிடிக்க முடியாதுன்னா மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை ஒரு தேசம் எதிர்கொள்ளும். அப்ப அப்படிங்கும் போது அந்த மீனவர்கள் நலனையும் அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டியது அரசின் பொறுப்பும் கடமையும். அப்ப அதுக்கு தனி துறை வைக்கணும்ல, அப்ப அது இல்லையே. விவசாயிகளுக்கு வந்து நல்லது பண்ணணும்னு நினைச்சு ஒரு எண்ணத்தை உருவாக்கி தான் அவங்க வந்து அவங்களுடைய உற்பத்தி பொருளுக்கு 1.5% வந்து நாங்கள் வந்து அதிகமாக கொடுத்து வாங்கிடுவோம்னு சொல்கிறாங்க. அந்த விவசாயத்து முக்கியத்துவம் தரணும்னு சொல்கிறது இந்த பட்ஜெட்லாம் சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் வந்து அவங்களை விவசாயிகள் கண்ணுக்கே தெரியல. ஏன்னா அவங்க வந்து விவசாயிகள் போராட்டத்துக்கு எல்லாமே மதிப்பு தராமல் அதை வந்து கவனிக்காமல் இருந்தவங்க தேர்தல் வருதுன்னு சொன்னோம்னா விவசாயிகளை கவனித்தால் தான் நாடு நல்லா இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது வருங்காலத்தில் பொருளாதார அடிப்படையில் இந்தியா உயர்ந்தாலும் தங்கத்தட்டிற்கும் முன்பதற்கு உணவு இல்லாத சூழ்நிலை உருவாகும் தான் இருக்குது. அதை நோக்கி தேர்தலுக்காக பண்ணியிருக்காங்க. சாமானிய மக்களுக்கு இந்த பட்ஜெட் வந்து சிறந்த பட்ஜெட்டாக இருக்குமான்றது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய கருத்து. அன்பு சமூக சீர்வானவர்களை உங்களுடைய மாநிலத்தில் சந்தித்தது மகிழ்ச்சி. தொடரட்டும் நம்முடைய உறவு. வரங்க வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. வேற கவலை பற்றி கேட்பாங்க. தேர்தலில் வளமையாக நடக்கிறதா, எப்போ அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே ஒரு அதிருப்தி வருது, மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புவது என்பது ஒட்டுமொத்தமாகவே. இப்போ இந்த இந்த ஆட்சி காலங்களில் பாரதிய ஜனதா தன்னுடைய நம்பிக்கை, பெரிய நம்பிக்கையை விதைச்சு அந்த அந்த நன்மதிப்பை இழந்துருச்சு. நாடு முன்னேற்றம், வளர்ச்சி, ஊழலுக்கு எதிரானது, லஞ்சத்துக்கு எதிரானது, அதெல்லாம் பெரும் வெற்று கூச்சமாக போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. இதில் என்ன சாதிச்சிருக்காங்க இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க, இந்த பட்ஜெட்டில் இந்த நிதிநிலை அறிக்கையில் வேளாண் குடிமக்கள் ஒரே ஒரு தான் விவசாயி வாழ்வதற்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு. ஒரு சாதாரண ஒரு தொழிலாளி ஒரு குண்டூசியை தயாரிக்கிறான்னா ஒரு முதலாளி அந்த அந்த குண்டூசிக்கான விலையை அவன் தீர்மானிக்க முடியுது. எந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறவனா அந்த முதலாளி அதுக்கான விலையை தீர்மானிக்க முடியுது. ஆனால் வேளாண் குடிமகன் வந்து அவன் விளைவிக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிக்க முடியாது, வாங்குறவன் தான் தீர்மானிப்பாங்கிற நிலை என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு தான் வேளாண் குடிமக்கள் வாழ முடியும். நீங்கள் நான் விளைவிக்கிற ஒரு கரும்பு தட்டை 20 ரூபா ஆகுது, நான் சந்தையில் ஒன்று இறக்கும்போது அவன் 8 ரூபாய்க்கு கேட்பான், 12 ரூபா இழப்புக்கு கொடுத்துட்டு நான் எப்படி போய் வாழுவேன். ஒரு கிலோ தக்காளி நான் விளைய வச்சு அடக்க செலவு 10 ரூபா ஆகுதுன்னா நீ 5 ரூபாய்க்கு தான் கேட்பேன். அந்த பொருளை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, அழுகி போவோம். அப்போ வந்த விலைக்கு வித்துட்டு இழப்புலையே விவசாயி எவ்வளோ காலம் வாழுவான். அந்த நிலையை மாற்றணும். அதுக்கு வரைவு இருக்கா, அதுக்கான திட்டம் இருக்கா, ஒன்றுமே இல்லை. சும்மா வெற்று அறிவிப்பு 15 லட்சம் கோடி அப்படின்னு கேட்க நல்லா இருக்குது, ஆனால் வந்து சேர்றதுக்குள்ளே நாங்கள் செத்து போவோம். 15 லட்சம் கோடி இத்தனை ஆண்டு விட்டுட்டு 3 ஆண்டு வந்து 1.5 ஆண்டுக்குள்ளே எப்படி கொண்டு தருவீங்க, எப்படி செயல்படுத்தி முடிப்பீங்க? அது இப்போ எல்லாரும் ஒரு பெருத்த பாரதிய ஜனதா வளருது வளருது வெல்லுது வெல்லுதுன்னு காட்டுறதெல்லாம் ஒரு பலூனை நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஊதினீங்கன்னா ரெண்டு தான் நடக்கும், ஒன்று வெடிக்கும் இல்லை சுருங்கும். இது இதுதான் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறது வெடிச்சுக்கிட்டு இருக்கு. மீண்டும் அதே கேள்வி, சீமான் சரத்குமார் இணைந்து வரைக்கும் இல்லை இல்லை, இது யதார்த்த சந்திப்பாக. அவங்க பள்ளிக்கூடத்தில் ஒரு விருதுநரில் ஒரு விழாவுக்கு வர்றாங்க, நான் என் கட்சி தம்பியினுடைய திருமண வரவேற்பு வர்றேன். நாங்கள் ரெண்டு பேரும் கட்சி அரசியலை தாண்டிய உறவு நெருக்கம் உள்ளவர்கள், அதனால் அது மாதிரி நிறைய இருக்கு. அது இது ஒரு யதார்த்த சந்திப்பு தான். அது நீங்கள் ஏதாவது இனி நாங்கள் நிறைய சேர்ந்து சேர்ந்து சந்திப்போம், நிறைய பேர் சேர்ந்து. ஆமாம்.